வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகெயின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் தான். உங்களோட பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு நிற்கிறீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உங்களுக்கு வேலை வரணும், ஆனால் நீங்கள் ஒரு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலை இல்லை பிஇஏ படிக்கலை, எனக்கு மேக்ஸ் சரியாக வராது, நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன், இருந்தாலும் எனக்கு கோடிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனியில் தான் நல்ல சம்பளம் கிடைக்குது, நல்ல வகையான லைஃப் ஸ்டைல் கிடைக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, என்னால் சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான க்வெஸ்சன். நான் நிறைய மட்டும் என்னையை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறேன், அது சென்னை அண்ணா நகரில். அண்ணா நகரில் சொல்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஏரியா. நான் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறேன், அதுக்கே நான் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாடகை கொடுத்துட்ருக்கேன், 18-20 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் ஒரு எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன். என்கிட்ட ஒரு 30-35 பேர் வேலை பார்க்குறாங்க, அதில் ஒரு 50% வந்து பிஇ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இது மாதிரி படிச்சிருக்காங்க. மீதி 50% பார்த்திங்கன்னா வெவ்வேறு டிபார்ட்மெண்ட், கெமிஸ்ட்ரி படித்தவங்க இருக்காங்க, பயாலஜி படித்தவங்க இருக்காங்க, இது மாதிரி வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க இங்கே வேலை பார்த்துருக்காங்க. சாலரின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஒரே வகையில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சேலரிஸ் இருக்கும் நான் ஐடி பேக்ரவுண்டு பிஇ இல்லாதவங்களுக்கு. ஆனால் ஒரு 3-4 இயர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு ரீச் ஆயிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு மேக்ஸ் வரல, இல்லது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலை, இல்லது நீங்கள் பிஇ இல்லை ஆனால் உங்களுக்கு ஐடி வரணும் அப்படின்னா என்ன வகையான ஓப்பனிங்லாம் இருக்குது, அதுக்கு என்ன வகையான சேலரி இருக்குது, என்ன வகையான க்ரோத் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அப்படிங்கிற பற்றியான ஒரு சின்ன வீடியோ தான். ஃபஸ்ட்டு நான் என்ன படித்தேன், நான் என்ன கேரியர்லேருந்து நான் அந்த கம்பெனிக்கு ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் மதிய சொன்ன மாதிரி நான் ஒரு பிஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். பிஏ எக்கனாமிக்ஸ் பச்சை பாஸில் உங்களுக்கு தெரியும், இந்தியா தமிழ்நாட்டில் எல்லாம் இந்தியாவிலே ரொம்ப ஒஸ்டான காலேஜ் அப்படின்னாச்சுன்னா ஒரு பச்சை பாஸ் காலேஜ் தான். நான் படித்த காலங்களில் சரியான ப்ரொஃபஷனல்ஸோ சரியான எம்ப்ளாயோ யாரும் இருக்க மாட்டாங்க. பச்சை பாஸை பொறுத்தவரைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் நான் படிக்கிற காலத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த தான் நான் எக்கனாமிக்ஸ் படித்தேன், அது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். படித்த உடனே எனக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் 1 இயர் சிவில் சர்வீஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணேன், எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை. அது கழிஞ்சு நான் ஒரு கம்பெனியில், எனக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபிஸ் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால ஒரு கம்பெனியில் நான் ஒரு வெப்சைட் டிசைனராக ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதிலிருந்து நான் அடுத்த க்ரோத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஸோ என்னோடய கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வெப்சைட் டிசைன், தென் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக வந்துச்சு. அதில் ஒரு 2-2.5 இயர்ஸ் ஒர்க் பார்த்தேன். அது கழிஞ்சு பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப்பில் ஒரு பெரிய டீமை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் வேலை பார்த்தேன். மூணுமே பார்த்திங்கன்னா 9 IT ஐடி கம்பெனிக்குள்ளே 4 IT ஒர்க் தான். ஸோ நான் இதெல்லாம் பார்த்தேன். இன்றைக்குள்ள காலத்தில் 2023-24 என்ன வகையான ஜாப் ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்போவும் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன், என்னை நம்பி நீங்கள் செய்யலாம். இன்றைக்கும் வெப்சைட் டிசைன் அப்படிங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலாக க்ரியேட்டிவ் இருக்கும், கலர் அவோட ஐடியா இருக்கும், இந்த கலர் நம்ம போடுவோம்ல, நம்ம ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த வகையான லக்கணும் மேக்கப் போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஒரு கலர் தீமை பற்றியான ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு க்ரியேட்டிவ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டிசைன் கோர்ஸை நீங்கள் எடுத்து படிச்சுட்டு நீங்கள் அதை கேரியர் எடுத்துக்கலாம். ரெண்டாவது சொல்கிறது, நான் ரெக்கமெண்ட்றது, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது காலத்துக்கு அழியாத ஒரு ஜாப். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஆனதுனால எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் சேல் பண்ணுறாங்க, எல்லாமே எல்லா கம்யூனிகேஷனும் ஆன்லைனில் தான். இன்றைக்கி பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது தான் ஆன்லைனில் தான் பார்க்குறாங்க. சாதி பாரத் மாட்டிமன்ற சைட்லாம் இருக்குது, ஜாப் தேடுறது எல்லாம் நோக்கரி டைம்ஸ் ஆஃப் மான்ஸ்டர் அது மாதிரி சைட்டில் தான் பார்க்குறாங்க. எல்லாமே ஆன்லைனில் ஆன்லைனில் இருக்கிறனால எல்லா கம்பெனிக்காரர்களும் கடுமையான போட்டி இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணால் ஃபஸ்ட்டு வரணுங்கிறதுனால, அதனால் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்களுக்கு பயங்கரமான க்ரோத் இருக்குது. இது ரெண்டாவது வகையான ஜாப். மூணாவது வகையான ஜாப், சப்போஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்குது, ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அனலைஸ் பண்ணுவீங்க, இது ரைட்டு இது ரைட் இல்லை இது கரெக்டாக இருக்கும் இது கரெக்டாக இருக்கலாம், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அப்படி இருக்கிறதுனா அதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப்பை நீங்கள் தேடலாம். இது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் கேட்டகரிஸ். இந்த ஜாப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, கிளைண்ட் வருவாங்க ஆஃபீஸுக்கு, அவன்கிட்ட வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும், எப்போ பண்ணணும், என்ன பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி அது மேனேஜ்மெண்ட்டுக்கு டாக்குமெண்ட்டாகவும் கொடுக்குற வேலை தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட். இது ஒரு நல்ல கேரியரான ஜாப். அடுத்தால நாலாவது பார்த்தீங்கன்னா டெஸ்டிங். நான் நார்மலாக இந்த ஜாப்பை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஹெவி காம்படிஷன் இருக்கிற ஜாப். இன்றைக்கி நாங்கள் நோக்கரியில் போய்
ஒரு பிஹெச்பி டெவலப்பர் வேணும் அப்படின்னு போட்டிங்கன்னா 1 வீக்கில் எனக்கு ஒரு 100 ரெஸ்யூம் வருது. ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரெஸ்யூம் வரும். ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேண்டிடேட் வரணும்னா 300 ரெஸ்யூம் வரும். ஒரு வெப்சைட் டிசைனர் ஓப்பன் இருக்குது அப்படின்னாச்சுன்னா 250 ரெஸ்யூம் வரும். ஆனால் டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1000 ரெஸ்யூம் வருது. ஏன்னா எல்லாருமே டெஸ்டிங் வரணும். டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அந்த ப்ராஜெக்டில் ஏதாவது காம்ப்ளிகேட் இருக்கா, அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக சொன்ன மாதிரி கிளைண்ட் சொன்ன மாதிரி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதா டெஸ்டிங். அந்த டெஸ்டிங் சொல்லிக் கொடுக்குற இன்ஸ்டியூஷன் ஜாஸ்தியானாலையும் நிறைய பேர் இது ஒரு ஈஸியான ஜாப் அப்படின்னாலும் நிறைய பேர் படிக்கிறாங்க. உண்மையிலேயே இது ஒரு ஈஸியான ஜாப் தான், நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது, 8000 சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் இது படித்ததுனால ஹெவி காம்படிஷனாக இருக்குது. ஒரு ஓப்பனிங்க்கே 500 பேர் 600 பேர் தேடுறதுனால நீங்கள் அது நல்ல ஸ்கில் இருந்தால் தான் அதில் வர முடியும். நல்ல ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சு, ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதில்ல, இது தப்பு, இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற அனலிட்டிக்கல் ஸ்கில் இருந்துச்சுன்னா இந்த ஜாப்புக்கு வரலாம். அஃப்கோர்ஸ் இது ஒரு நல்ல ஜாப் தான். அடுத்தது கண்டென்ட் ரைட்டிங், இது என்றைக்குமே ஒரு அழியாத ஜாப் தான். க்ரியேட்டிவ் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், ஏன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் அது ஒரு ரைட்டிங்கில் இருக்கணும். ஒரு வெப்சைட் இருந்தால் அதுக்கு ஒரு ப்ராப்பர் மெத்தட் எல்லாம் கண்டென்ட் எழுதணும். ப்ரௌசர்ஸ் ஆகிட்டு, பாம்ப்ளேட் ஆகிட்டு, திரும்பி நம்ம ப்ராடக்டோட ரிவ்யூஸ் ஆகிட்டு, எல்லாத்துக்குமே கண்டென்ட் ரைட்டிங் வேணும். இந்த கண்டென்ட் ரைட்டர் பொறுத்தவரைக்கு 90% வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் படிச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் எழுத தெரியும், கிராமட்டிக்கலாக இங்கிலீஷ் பேச தெரியும் அப்படின்னாச்சுன்னா அகெயின் இது ஒரு நல்ல ஜாப் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஜாப் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட். இந்த டேட்டா அனலிஸ்டோட ஜாப் என்ன நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ளிப்கார்ட் எடுத்துங்க, அமேசான் எடுத்துங்க, கோடிக்கணக்கான டேட்டா அவங்கள்ட்ட இருக்குது. டேட்டானா என்ன, நீங்களாம் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா, அமேசானில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கல்ல, ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இது மாதிரி டேட்டா நிறைய இருக்கும்போது உங்களோட நேமு, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ்ஸு, நீங்கள் என்ன பை பண்ணுறீங்க, எவ்வளோ நேரம் எதை செலவு பண்ணுறீங்க, எங்கே என்ன பார்க்குறீங்க, இது பேர் தான் டேட்டா. இதை வச்சு அவங்க நிறைய ரிப்போர்ட் எடுப்பாங்க. நீங்கள் கண்டினியூவாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான அட்ரஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி எந்த மக்கள் எந்த கேட்டகரியில் எந்த லாங்குவேஜில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு டேட்டாவை எடுத்து அது மேனேஜ்மெண்ட் அப்டேட் பண்ணக்கூடிய விஷயம் தான் டேட்டா அனலிஸ்ட். இது ஒரு நல்ல ஜாப், இன்னும் ஃபியூச்சரில் இது வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. இந்த ஜாப்பில் டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, நீங்கள் இதிலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த முக்கியமான ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீட் ஜென்ரேஷன். எந்த ஒரு கம்பெனியுமே நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு நமக்கு வந்து மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ண லீடு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். இந்த லீட் ஜென்ரேஷனோட நீங்கள் மார்க்கெட்டிங் ஜாப்பு நம்ம தெருதுருவா ஓட விடுவாங்க, கிளைண்ட்டை கண்டுபிடிக்கணும், தேடணும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின்ல, ஸ்பெசிஃபிக்காக லிங்க்டின்ல மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ எங்களை மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி நாங்கள் எதில் இருக்கோம், பிளாக் செயினில் இருக்கோம், கிரிப்டோ கரன்சியில் இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து யூஎஸில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும். அந்த கம்பெனியில் வந்துன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் இந்த சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு, இந்தியாவில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதனால் லிங்க்டின்ல போய் வந்துட்டு நம்ம நியூயார்க், நியூயார்க்கில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி, அதில் பிளாக் செயின் டெவலப்மெண்ட் கம்பெனி, இந்த கம்பெனியோட சிஇஓ, சிடிஓ, சிஎஃப்ஓ, மார்க்கெட்டிங் ஹெட், இவங்களோட டேட்டா எல்லாமே வந்து லிங்க்டின்லேயே இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும். அவங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் லீட் ஜென்ரேஷன். இது ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். உண்மையாக சொன்னோம்னா நீங்கள் 12th முடிச்சாலும் இந்த வேலையில் பண்ணலாம். எனக்கு ஸ்டில் நடப்பிருக்கு, 12 வருஷத்துக்கு முன்னாடி அசோக் குமார்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து எனக்கு இந்த ஜாப்பில் இருந்தேன். எனக்கு அப்போது இந்த ஜாப்பை பற்றியான சரியான புரிதல் கூட எனக்கு இல்லை. அந்த பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். வெறும் 12000 சேலரி வாங்கினா நான் சொல்கிறது 10-12 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போவே அவங்க ஒர்க் பார்த்துட்டு 2-2.5 இயர்ஸில் நான் 30,000 கொடுத்தேன். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 1 lakh. இப்போ அவன் நிச்சயமாக நான் சொல்லுவேன் ஒரு 3 லட்சம் தாண்டின்னு பாவேன். அந்தளவுக்கு அவன் புத்திசாலி. 10th முடிச்சுட்டு டிப்ளமோ தான் படித்தான், ரைட்டா? இது வந்து ஒரு நல்ல ஜாப். உங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவில் நல்ல உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, சோசியல் மீடியாவில் நல்லா யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னுச்சுன்னா நிச்சயமாக இந்த ஜாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னா 100க்கணக்கான சிஸ்டம் இருக்கும், அதெல்லாம் நெட்ஒர்க்கிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இதுக்கு பெரிய எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனாக படிக்கணும் அவசியம் கிடையாது. எந்த டிகிரி படித்தாலும் சரி, நீங்கள் ஒரு 30 டேஸ் கோர்ஸ் படித்தாலே போதும், இந்த ஜாப் வந்து மோர் தென் எனஃப். இது ஒரு நல்ல ஜாப். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஜாப், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாத ஜாப், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஜாப் வந்து ஹெச்ஆர். ஹெச்ஆரில் ரெக்ரூட்டர்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்கு. ஜென்ரலாக ஹெச்ஆர், ஹெச்ஆர் அட்மின் இதெல்லாம் வந்து எம்பிஏ கேட்பாங்க, இல்லாத கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இந்த ரெக்ரூட்டர் அப்படிங்கிறது வந்து இந்தியன் ரெக்ரூட்டர் இருக்கும், யூஎஸ் ரெக்ரூட்டர் இருக்குது. யூஎஸ் ரெக்ரூட்டர் மட்டும் இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3 லட்சம் பேர் வந்து வேலை பார்க்கறதா வந்து ரிப்போர்ட் சொல்லுது. ரெக்ரூட்டர்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் நோக்கரியில், மான்ஸ்டர்ஷிப்பில், டைம் ஜாப்பில் நீங்கள் வந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. உங்களோட ப்ரொஃபைல்லாம் டவுன்லோட் பண்ணி இந்த ப்ரொஃபைல் இந்த ஜேடி ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட மேட்ச் ஆச்சா, எந்த அளவுக்கு மேட்ச் ஆச்சு, மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு உங்களை இன்வைட் பண்ணி ஆஃபீஸ்க்குள்ளே நீங்கள் வந்த பிறகு உங்களை வெல்கம் கொடுத்து உட்கார வச்சு ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணக்கூடிய இன்டர்வியூ மேனேஜ்மெண்ட் போர்டில் உட்கார வைக்கிற வேறு, அந்த வேலை பார்க்குற அந்த அந்த கேட்டகரிஸ் பேர் தான், அந்த ஜாப் ப்ரொஃபைல் பேர் தான்
ஹெச்ஆர் ரெக்ரூட்டர். இது நல்ல ஜாப், ரொம்ப ப்ரெஷர் கிடையாது, ரொம்ப காம்ப்ளிகேட் கிடையாது. இந்த ஜாப்பும் ரொம்ப நல்ல ஜாப். நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் போதும், நார்மலாக ஒரு டிகிரி படித்தா போதும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 ஜாப் வர உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் போடுங்க. அந்த ஜாப் வந்து நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். இது எங்கே படிக்கணும், எவ்வளோ நாள் படிக்கணும், படிக்கும்போது என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும், இதுக்கு ஸ்டார்டிங்கில் என்ன வகையான சேலரி, எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஜாப் வந்து ரெக்குயர்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்ன வகையான இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் எப்படி அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணுறது, ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன வகையான பேசிக் ஒர்க் இருக்கும், ஸ்டார்டிங்கில் என்ன வகையான பேசிக் ஒர்க் இருக்கும், இதில் வந்து என்ன வகையான க்ரோத் இருக்கும், 3 இயர்ஸில் என்ன க்ரோத் இருக்கும், 5 இயர்ஸ் என்ன க்ரோத் இருக்கும், இல்லை நீங்கள் இது இந்த ஜாப்லேயே நீங்கள் கேரியர் பண்ணால் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஓனாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமா, இது வகையான டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஜாப்புக்குமே 10-15 நிமிஷம் நம்ம பேச முடியும். அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்குது. இதில் எந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்குது, இல்லை உங்கள் பசங்க யாராவது இந்த ஜாப் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்கள்ட்ட சொன்னாங்க, ஆனால் எனக்கு சரியாக புரியலை சார், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, எனக்கு கீழே கமெண்ட் போடுங்கள். நிச்சயமாக நான் அது வந்து என்னோடய எப்பப்போ டைம் இருக்கோ அப்போது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். Thank you very much.